விரைவு செய்திகள். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் அடுத்துள்ள இஷ்னேஸ்வர் பிஜு ஆதர்ஷ் காலனியில் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜகா மிஷன் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் திட்டப்பணிகளை பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்ய மிஸ்ரா, ஒடிஷா மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மைச் செயலாளர் மதிவதனன், விளையாட்டுத்துறை முதன்மைச் செயலாளர் வினில் கிருஷ்ணன், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் காப்பா கார்த்திகேயன் மற்றும் அலுவலர்கள் உடனிருந்தனர். பொங்கல் திருநாளையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில உழவர் நலன் மற்றும் வேளாண்மை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். தடங்கம் கிராமத்தில் மண்டு மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற இந்த போட்டியில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி உறுதிமொழி வாசிக்க மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 700 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியே சீறிப்பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு கொண்டு பிடித்தனர். வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க நாணயம், குக்கர் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. மருத்துவத்துறையினர், தீயணைப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இரண்டாம் கட்ட பணிகளின் மூன்றாவது வழித்தடத்திற்கு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் போக்குவரத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் வெகு வேகமாக நடைபெற்று வருகின்றன. இதன் மூன்றாவது வழித்தடத்திற்கு கடலோர ஒழுங்குமுறை மண்டலம் அனுமதி வழங்க சுற்றுச்சூழல் வல்லுநர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த மூன்றாவது வழித்தடம் என்பது மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையில் 45.8 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் மாதவரம் சோழிங்கநல்லூர் வரை அடையாறு ஆற்றின் கீழ் மெட்ரோ ரயில் சுரங்கம் அமைக்கவும் பக்கிங்ஹாம் கால்வாய் சுரங்கப்பாதை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குரூப் 3A பிரிவு தேர்வர்களுக்கான நுழைவுச் சீட்டுகள் தயார் நிலையில் உள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் குரூப் 3A பிரிவு பணியிடங்களில் காலியாக உள்ள இடங்களுக்கு நேரடி நியமனம் செய்வதற்கான எழுத்து தேர்வு இந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள தேர்வர்கள் தேர்வாணைய இணையதளமான www.tnpsc.gov.in அல்லது www.tnpscexams.in என்ற இணையதளத்திற்கு சென்று தங்களது தேர்வு கூட நுழைவுச் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் அலையான்ஸ் பிரான்சிஸ் இணைந்து புதுச்சேரி மரைன் வீதியில் லேசர் ஒளி காட்சியை நடத்தியது. பிரெஞ்சு தூதரகத்தில் நடைபெற்ற இந்த லேசர் காட்சியில் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் பாடகர்கள் பங்கேற்ற இசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி பிரெஞ்சு தூதர் லீஸ் தல்போபரே மற்றும் சென்னையில் உள்ள ஜெர்மன் தூதர் மைக்கேல்லா கூஷ்லர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர்.